எதிர்பார்த்து கௌரவமா வாழ்ந்த குடும்பத்துல வரக்கூடாத ஒருத்தன் வந்துட்டான். அவரை வழியிலேயே தடுத்து நிறுத்திட்டு விவரத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கேன். என்ன பெத்து வளர்த்த கடனை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தீர்க்க முடியாதுப்பா. கண்ணன் ஒருத்தகிட்ட கடன் பட்டிருக்கான், அவன் அதை வசூல் பண்ண வந்து காத்துக்கிட்டு இருக்கான். கண்ணனா முத்து, அவ ஏன் கடன் வாங்க போறா? பொல்லாத வேலைதான், இல்லாட்டி இல்லாத பழக்கம் எல்லாம் வருமா? இல்லாத பழக்கமா? நீ என்ன சொல்ற? சொல்லிக்காச்சு உப்பு இல்லைன்னு சொல்றான். இந்த பய தான் மட்டும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டோமே, தம்பி எதுக்காக சுகமா இருக்கணும்னு அவன் மூச்சில கரிய புத்தி அவனையும் வெளியே இருக்க பாக்கறான். போக்குறா பய, என்கிட்ட விளையாடாத. நீங்க விளையாட்டுன்னு நினைச்சாலும் சரி, வினையும் நினைச்சாலும் சரி, கண்ணை ஊட்டிக்கு போயிருந்தப்ப பாஸ்கர்னு ஒருத்தர் கூட சூதாடி 1.5 லட்சம் ரூபாய்க்கு உண்டி எழுதி கொடுத்துருக்கான். அவர் அந்த பணத்தை வசூல் பண்ண வந்திருக்காரு. அவரை குடிசையில தங்க வச்சுட்டு நான் இங்க வந்திருக்கேன். அப்புறம் உங்க இஷ்டம். கண்ணே, கடன் வாங்கி சூதாடினா? கண்ணா, கண்ணா, என்னப்பா? உண்மைதானா? அவரும் லீலாவும் பாஸ்கர் ஒருத்தர் வீட்டுக்கு விருந்துக்கு போனாங்க. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் ஹோட்டல் ரூம்லயே இருந்துட்டேன் மாமா. மனைவிய ஹோட்டல்ல விட்டுட்டு மச்சினியோட ஊர் சுத்தமா நீ வீட்டுக்கு போனேன்? இல்ல இல்ல, அது வந்து கல்யாணம் ஆகி ஒரே மாசத்துல கட்டின மனைவி உனக்கு கசந்துட்டா, அவ கூட பிறந்தவ வசந்துட்டா. அண்ணன், நாய்க்கு முழு தேங்காய் போட்டது ஏன் தவறு தான்? உங்களை போல மனசுல ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு மத்தவங்க முன்னால நல்லவன நடிக்க எனக்கு தெரியாது. ஏண்டா கண்ணா, என்ன பார்த்தா அந்த வார்த்தை சொல்ல? இன்னொருத்தனுக்கு தாரமாயிட்டவளை தாயா நினைக்கிறவன் தானா? தகப்ப கிழிச்ச கோட்டை தலை போனாலும் தாண்டாதவன், தகாத வார்த்தையெல்லாம் பேசிட்டு தலைகுனிவோட வெளியேறா? ஏன், எதுக்காக? நீயும் லட்சுமியும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்புறீங்க, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்கு அப்பாவை சம்மதிக்க வைக்கணுங்கிறதுக்காக தூக்கி வளர்த்த தகப்பனையே தூக்கி எறிஞ்சிட்டு போனண்டா? ஐயா, நீ என்னடா சொல்ற? எங்களை எல்லாம் மன்னிச்சிருக்கப்பா. கண்ணா, இப்படிப்பட்டவனை பார்த்தா அப்படி கேட்ட? எவங்கிட்டவன் நீ பட்ட கடனை நான் என்னைக்கு தீர்த்து வைக்கிறேன்? மானம் உள்ளவனா இருந்தா எங்கிட்ட பட்ட கடனை நீ என்னைக்கு தீக்கிறியோ அன்னைக்கு தாண்ட விட்டுக் கொள்ளவன். போய் போன வழியா? எனக்கு அவரை வெளியே அனுப்பாதீங்க மாமா. அவர் செஞ்ச தப்புக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். அவரை விட்ட விட்டு அனுப்பிடாதீங்க மாமா, அனுப்பிடாதீங்க. தம்பியே, எனக்காக யாரும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டாம். அவர் செஞ்ச தண்டனை கிடைக்காம இருக்குமா? கவலைப்படாத லட்சுமி, இழந்த பணத்தை எப்படியா திரும்ப எடுத்துட்டு வரேன். அப்பா கிட்ட நான் பட்ட கடன் அடைச்சிட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழைகிறேன். லட்சுமி, இந்த வீட்டுல ரெண்டு பிள்ளைங்களும் சேர்ந்து வாழ்றதுக்கு ராசியே இல்ல போல இருக்குமா? அம்பி, இவ்வளவு நன்ன வயலின் வாசிக்கிறிய, நீ யாருப்பா? நான் யாருன்னு சொல்ற நிலைமையில இப்ப இல்ல சார். ஏதோ கால் போன போக்குல இங்க வந்தேன், மனம் போன போக்குல இந்த வயலினை வச்சுக்கிட்டு வாசிக்கிறேன். நீ அப்படி நினைக்கலாம், தெரிஞ்சோ தெரியாமலோ சங்கீதம் உன்னண்ட தெய்வாம்சமா அமைஞ்சிருக்கு. நானே ஒரு சங்கீதக்கார், உன் வாசிப்ப பார்த்துட்டு பிரமிச்சுட்டேன். தேங்க்யூ சார். நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நானா? ரொம்ப சின்னவன், ஒரு சாதாரண மியூசிக் டைரக்டர். இந்த ஏழையோட பேர் இந்திரஜித் சார். நீங்களா நான் தேடிக்கிட்டு இருந்த தெய்வம்? உங்களை பார்க்கதான் சார் நான் படாத பாடுபட்டு இருக்கேன். அப்படியே? உங்ககிட்ட சங்கீதத்தை கத்துக்கிட்டு
உங்க காலடியிலே நான் இருக்க சார். என்ன நோக்கு கால அடி பட்டுடுதா? எங்க பட்டுடுதா சார்? இருந்திருங்க சார். ஐயா, அலைகளோட சத்தமா கேக்குறேன். இது பீச் இல்லையா, வீடு. வீடா? ஆமா ஐயா. அவ்வளவு சீக்கிரம் இங்க யார் என்ன கூட்டிட்டு வந்தது? இவர் தாங்க ஐயா. இவர் தான் என்ன? சார், சார், தம்பி, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயா பீச்சுக்கு போனாருல்ல, அவர் இஷ்டம் போலதாங்க திரும்பி வருவாரு. இடையில யாராவது கூட்டிக்கிட்டு வந்தா இப்படித்தாங்க. நீங்க புறப்படுங்க ஐயா, அவர் நாங்க வச்சுக்கிறேன். பரவாயில்லைங்க, இவ்வளவு பெரிய இசமேத கையால் அடி வாங்கறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சார், நான் வரட்டுங்களா? நீ பீச்ல வயலின் வாசிச்சுட்டு இருந்த இல்லையா? ஆமா. ஓ பாவம், உன் கண்ணத்துல நான் அரைஞ்சிட்டனோ? பரவாயில்லை, மோதிர கையால கூட்டு படுறது பெரிய பாக்கியம். சாரி சாரி பாய். ஐயோ, அது இருக்கட்டுங்க. இவ்வளவு பெரிய இசைமேதையா இருக்கிற நீங்க இப்படியெல்லாம் உடம்புக்கு எடுத்துக்கிட்டா எப்படிங்க? உங்க மேல அன்பு செலுத்தி உங்க இன்ப துன்பத்துல பங்கெடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு யாருமே இல்லையா? ஏன் இல்லை? தேக்குன்னு ஒருத்தி இருக்காளே, உயிர் மூச்சுல ஒவ்வொரு அசைவுல ராத்திரி பகலா என் கூடவே இருந்துட்டு இருக்கா. எஸ், I've got one lover. யார் தெரியுமா? கம் கம். எனக்கு ஒரு காதலி இருக்கின்றாள், அவள் ஏழு சுரங்களில் சிரிக்கின்றாள். காமபத நீ சரி சரிதா பனிதா பவம மகபம் ஆ. எனக்கு ஒரு காதலி இருக்கின்றாள், அவள் ஏழு சுரங்களில் சிரிக்கின்றாள். கீதம் அவளது வளையோசை, கீதம் அவளது வளையோசை, நாதம் அவளது தமிழோசை, தமிழோ. எனக்கு ஒரு காதலி இருக்கின்றாள், அவள் ஏழு ஸ்வரங்களில் சிரிக்கின்றாள். கீதம் அவளது வளையோசை, கீதம் அவளது வளையோசை, நாதம் அவளது தமிழோசை, தமிழோ. எனக்கு ஒரு காதலி இருக்கின்றாள், அவள் ஏழு ஸ்வரங்கள்.